கோடம்பாக்கம் மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் ராம்குமாரிடம் விசாரணை செய்து வரும் காவல்துறையினர் அவரது நெருங்கிய நண்பரான பிலால் மாலிக்கை தங்களின் காவல் வளையத்திற்குள் கொண்டு வந்து பல மணி நேரமாக விசாரித்து வருகின்றனர். சம்பந்தம் இல்லாதவர் இல்லை. இந்த விசாரணைக்கு என்ன அந்த சொத்தியோட மடரில் என்னென்ன யார் குற்றவாளி அது தெரியணும்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து டே ஒன்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம வீட்டிலேருந்து வீட்டு தரப்புலேருந்து எல்லாம் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே போலீஸ் கூப்பிட்டாங்க, அது எப்போ தினமும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா கேட்குறாங்க, அது வந்து விசாரணை சொல்கிறாங்க. இல்லை, தனிப்பட்ட முறையில் இல்லை. எனக்கு உடம்பு செய்யாமல் சீட்டில் போகும்போது நான் சாதாரணமாக இப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. கூப்பிட்றாங்க, எப்போ கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வச்சு ரெடி பண்ணுறதும் ஃபோன் பண்ணாங்க. சரி அதனால் வந்துட்டோம். நான் வந்துட்டு இப்போ முடிஞ்சா எந்த அப்சர் பார்க்க இல்லை இல்லை, அப்படி யாரும் குடும்ப உறுப்பினர் யாரும் கூப்பிட்றதில்ல. இவன் பிலால மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அது அவங்க வந்து முழு ஒத்துழைப்பு தந்துக்கிட்டு இருக்காப்புல. இல்லை கூப்பிடல. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது சார். பிலாலுக்கு அது தெரியும், நமக்கு ஒன்றும் கலெக்ஷன் கிடையாது. நம்ம போலீஸ் கூப்பிட்றதுனால நாங்கள் கூட வர போகிறோம், தனியாக விட முடியாது இல்லையா. அதனால் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இல்லை எங்களை எதுவும் சந்திக்கலை சார். எங்களுக்கு எதுவும் சந்தேகமே அவங்க எதுவும் கேட்கல சார். கூட இப்போ நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இவரும் ஒன் ஆஃப் தி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் என்ன தெரியும் அவங்களுக்கு, டவுட் பண்ணும்போதெல்லாம் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு விசாரணையில் எதுவும் தெரியணும் அப்படின்னா முக்கியம் எதுவும் கேட்டால் அது வந்து சொல்லிக்கிட்டு போகிறாரு. அவரால் தான் போலீஸ் ஒரு பிரச்சனை பண்ணல. போலீஸ் சார் அது நீங்கள் சொல்கிறீங்க சார். அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சுவாதியின் கொலை வழக்கில் அவரது நண்பரான பிலால் மாலிக் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வழக்கில் பிலால் மாலிக் கைது செய்யப்படுவாரா என்ற சந்தேகமும் எழுகிறது. அருண் மாணிக்கத்துடன் சேக்பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.